அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம் நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் பெருமையை உலகறிய செய்த நம் நாட்டின் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் எழுச்சிமிகு உபதேசங்கள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுக்கு நன்றியுடன் இருங்கள். அவரை கடவுளாக நினைத்து கொள்ளுங்கள். நம் சக மனிதர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கடவுளை வழிபட அனுமதிப்பது பெரிய பாக்கியம் அல்லவா? ஞானம், ஆத்மநிஷ்டை, வைராக்கியம், தர்மம் மற்றும் முழுமுதற் கடவுள் பக்தி ஆகிய ஐந்து பண்புகளை உறுதியாக உள்வாங்குவதன் மூலம் ஆசையை வேரிலிருந்து ஒழிக்க முடியும். நான் வித்தியாசமாக இருப்பதால் மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். நான் மக்களை பார்த்து சிரிக்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். நமக்கு அருகாமையில் உள்ள கடமை மற்றும் நம் கையில் உள்ள கடமையை நன்றாக செய்வதன் மூலம் நாம் நம்மை வலிமையாக்குகிறோம். ஒரு மனிதன் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? ஏனெனில் இது அவருடைய விருப்பத்தை பலப்படுத்துகிறது. ஆன்மீக ரீதியில் நம்மை வலிமையாக்கும் உதவியே மிக உயர்ந்த உதவியாகும். அதற்கு அடுத்ததாக அறிவுசார் உதவியும், அதன் பிறகு உடல் உதவியும் வருகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் உயர்ந்த எண்ணத்திற்கு ஏற்ப வாழ ஊக்குவிப்பதும், அதே நேரத்தில் லட்சியத்தை முடிந்தவரை உண்மைக்கு நெருக்கமாக்க முயற்சிப்பதும் நமது கடமையாகும். அறியாமையே எல்லா தீமைக்கும், நாம் காணும் துன்பங்களுக்கும் மூல காரணமாகும். மனிதர்களுக்கு வெளிச்சம் இருக்கட்டும். அவர்கள் தூய்மையானவர்களாகவும், ஆன்மீக ரீதியில் வலிமையுடையவர்களாகவும், கல்வியறிவு பெற்றவர்களாகவும் இருக்கட்டும். அப்போதுதான் உலகில் துன்பங்கள் நீங்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது தன் இயல்பில் இருக்கும். நீங்கள் அதை அமைதிப்படுத்தக்கூடிய தருணத்தில், அந்த கணத்தில் நீங்கள் உண்மையை அறிவீர்கள். மிகப்பெரிய மௌனம் மற்றும் தனிமையின் நடுவே, தீவிரமான செயலையும் தீவிரமான செயல்பாட்டின் நடுவே, பாலைவனத்தின் அமைதியையும் தனிமையையும் கண்டறிபவன்தான் சிறந்த மனிதன். மனித மனமும் அந்த குரங்கை போன்றது. அதன் சொந்த இயல்பினால் இடைவிடாது செயல்படும். பின்னர் அது ஆசை என்ற மதுவுடன் குடித்து அதன் கொந்தளிப்பை அதிகரிக்கிறது. ஆசை கையகப்படுத்தப்பட்ட பிறகு மற்றவர்களின் வெற்றியை கண்டு பொறாமை என்ற தேள் கொட்டுகிறது. மேலும் கடைசியாக பெருமை என்ற அரக்கன் மனதுக்குள் நுழைந்து எல்லா முக்கியத்துவத்தையும் நினைக்க வைக்கிறது. நீ மனிதனுக்கு சேவை செய்தால் அதுதான் கடவுளுக்கான சேவையாகும். அன்பு, நல்லொழுக்கம் மற்றும் புனிதம் ஆகியவற்றில் நாம் எவ்வளவு அதிகமாக வளர்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக வெளியில் அன்பு, நல்லொழுக்கம் மற்றும் புனிதம் ஆகியவற்றை காண்கிறோம். எல்லையற்ற தைரியம் மற்றும் இதயத்தில் அடக்க முடியாத வலிமையுடன் கூடிய தீவிர கர்மயோகம் தேவை. அப்போதுதான் நாட்டு மக்கள் எழுச்சி பெறுவார்கள். இங்கு கூறப்பட்ட சுவாமி விவேகானந்தரின் உபதேசங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.